بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى إلن إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله وقال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல ரஹ்மானாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழனைத்தும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இவ்வுல முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் மீதும் வல்ல நாயின் வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலவட்டமாக கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் நல்லே இன்றைய வாராந்திர அமர்வில் உங்களுக்கு மத்தியில் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இறை நேசர்களின் பண்புகள் என்ற தலைப்பை நான் எடுத்துள்ளேன். பொதுவாகவே இந்த உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு மதத்திலேயும் தன்னுடைய கடவுளுடைய திருப்தியை கடவுளுடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டி அந்த மதத்தை சார்ந்தவர்கள் வணக்கங்களை செலுத்துவார்கள். நம்முடைய நாட்டை பொறுத்த மட்டில் இந்து மதம் என்ன செஞ்சிருக்க ஒரு மெஜாரிட்டியான ஒரு மதமாக இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது, கிறிஸ்துவ மதம் இருக்கின்றது, இன்னும் எத்தனையோ மதங்கள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். நம்ம அறிந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் நேரடியாக பார்க்கணும் சொன்னோம்னா நம்மளோடு ஒட்டி இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் என்ன செய்கிறாங்க, அதிகமாக இந்துவும் முஸ்லீம்களும் தான் என்ன செய்கிறாங்க, ஒட்டி இருக்கிறாங்க. மற்ற மதத்தில் உள்ளவங்க கொஞ்சம் புத்த மதமோ இன்ன பிற மதங்களோ குறைய பேர் தான் இருப்பாங்க. இப்போ இந்து மதத்தை எடுத்து பாருங்கள், அவர்களுடைய கடவுளுக்கு வணக்கத்தை எந்த அளவுக்கு செலுத்துகிறாங்கன்னு சொல்லி தீ மிதிக்கிறாங்க. சர்வசாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. சிறுவர்ல இருந்து என்ன செய்யறாங்க, பெரியாள் வரைக்கும் தீ மீது திருவிழான்னு சொல்லி போட்டு என்ன செய்யறாங்க, தீ கங்க பரப்பி அதுல என்ன செய்யறாங்க, கடவுளுக்கு நேர்த்தி கடன் செய்யறோம், கடவுளுடைய அருளை பெற வேண்டும், கடவுளுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க தீ மிதித்துக் கொண்டு ஒரு வணக்கத்தை செலுத்துறாங்க. அதே போல வந்து அந்தரத்துல தொங்கிக்கிட்டு உடம்புல முதுகுல வந்து என்ன செய்வாங்க, ஆணி கொக்கியை போட்டு என்ன செய்வாங்க, அந்தரத்துல தொங்கி கொண்டு
அவங்க ஒரு நேர்த்தி கடன் செலுத்துவாங்க. இப்படி கஷ்டப்பட்டு இந்துக்கள் என்ன செய்வாங்க, கடவுளுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி நேர்த்தி கடனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்துவர்களை நீங்க பாத்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க, முட்டி போட்டு நிப்பாங்க. நம்மளால அஞ்சு நேரம் தொழ முடியல, அஞ்சு நேரம் என்ன செய்ய முடியல, நின்று தொழ முடியல. இமாம் ஒரு பத்து நிமிஷம் நீட்டி தொழ வச்சுட்டாரு வச்சுங்களா, காலெல்லாம் வலிக்குது. நம்ம இரவு தொழுகையிலோட பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரொம்ப பெருசா சூறா ஓதுன்னு வச்சுங்களா, ரெண்டாயிரம் ரக்காத் தானே செஞ்சிருவாங்க. ஒரு ரெண்டு ரக்காத் முடிஞ்சோன்னு மூணாவது தொழுகையில உட்கார்ந்துருவாங்க. இமாம் என்ன ருக்குக்கு போவாரா இல்லையா, அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க. இப்படிதான் நம்முடைய நிலைமை இருக்குது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய வலியையும் பொருட்படுத்தி கொண்டு என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. நின்று என்ன செய்யறாங்க, கடவுளுக்கு நாங்க நேர்த்தியை செலுத்துறோம், அவர்களின் நேசத்தை கடவுளுடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டி இந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, கஷ்டத்தை அடைகிறாங்க. அதே போல இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் இஸ்லாமியர்களும் என்ன செய்யறாங்க, இறைவனுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி ஒரு சில வணக்கங்களை செய்யறாங்க. எந்த மாதிரி வணக்கங்களை செய்யறாங்க, மௌலூத் ஓதுறாங்க. மௌலூத் எதற்காண்டி ஓதுறாங்க, அல்லாஹ் தடுத்து இருக்கிறான்னு சொல்லி அவங்க தெரிஞ்சா ஓதுறாங்க, தெரியாம ஓதுறாங்களா? அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு உயர்ந்த பக்தியினால அத ஓதுனன்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை நேசிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நாளைக்கு மறுமையில வந்து ஒரு பரிந்துரை நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் என்ன செய்யறாங்க, ஓதுறாங்க. அதே மாதிரி சூஃபீச கொள்கைன்னு சொல்லி ஒண்ணு இருக்குது, நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் நாமெல்லாம் எப்படி வழங்கி வச்சிருக்கிறோம், அட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் டிஎன்டிஜே இருக்குது, ஜாக்கி இருக்குது, தாமுமுக இருக்குது, இந்த விடியல் வழி, இப்படி அமைப்புகள் தான் தெரியும். இஸ்லாத்தினுடைய கொள்கைகள்ல எந்த அளவிற்கு மூட நம்பிக்கையான கொள்கைலாம் இருக்குன்னு சொல்லி உள்ள இறங்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அட இந்த அளவுக்கு கேடுகட்ட மனிதர்கள்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறார்களான்னு சொல்லி என்ன செய்வோம், நாம மூக்கின் மேல் விரல் வைக்கக்கூடிய அளவிற்கு என்ன செய்வாங்க, கொள்கையில இருக்கிறாங்க. தரிக்கான ஒரு கூட்டம் முட்டி மோதி என்ன செய்வாங்க, கபர்லாம் எந்நேரம் கிடப்பாங்க. அதே மாதிரி சூஃபீச கொள்கை, அவங்க ராத்துக்குன்னு சொல்லி இரவுல திக்ரு பண்றேன்னு சொல்லி சமீபத்தில் ஒரு மொபைல்ல வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், குதிச்சு ஆடுறாரு, ஏதோ களரி சண்டை போடுற மாதிரி. ஆனா அல்லாவை வணங்குவதற்கு இப்படி இல்லாம, அல்லாவை நேசிப்பதற்கு அல்லாஹ் இப்படி இல்லாம நமக்கு கற்று தந்திருக்கிறான் கிடையாது. அப்ப மார்க்கம் என்ற பெயரில், இறைவனை நேசிக்கின்றோம் என்ற பெயரில் புதுசு புதுசாக இறைவன் தடுத்த வழிமுறைகளை எல்லாம் என்ன செய்யறாங்க, கையாண்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இறைவனை நேசிப்பதற்கு பொதுவா சொல்லணும்னா, நாம இறைவனை நேசிப்பதை விட எல்லாத்தையும் கேட்ட நீ அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொன்னா நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்ப நாம அல்லாஹ்வை நேசிப்பதை விட அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும், அதுதான் முக்கியம். நாம் எல்லாரும் அல்லாஹ்வை நேசிப்பாங்க. எல்லா இஸ்லாம் ஒரு சிறுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன்ட்டு போய் கேட்ட நான் என்னன்னு சொல்லுவான், நான் அல்லாஹ்வுக்காண்டி நாளைக்கு மறுமையில வெற்றி அடையறதுக்காண்டிதான் இதெல்லாம் செய்யற, நீ அதை தப்புன்னு சொல்ற, ஆனா இது எனக்கு சரின்னு படுது, எதற்காண்டி செய்யறாங்க, அல்லாஹ்வை நேசிக்கணுங்கிற பேர்ல. மௌலூத் ஓதுறாங்க, எதற்காண்டி ஓதுறாங்க, அல்லாஹ்வை நேசிக்கின்றோம் என்ற பெயரில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம் என்ற பெயர்ல, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்ற பெயரில் தான் ஓதுறாங்க. அப்ப நாம அல்லாஹ்வை நேசிப்பதை விட அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும், அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க எப்படி இருந்தாங்க, அல்லாஹ்வை நேசிப்பதற்காக வேண்டி ஒரு ரஹ்மானியத்தன் துறவரத்தை மேற்கொண்டார்கள். ஏன்னா சன்னியாசி மாதிரி போறாங்களா இல்லையா, கல்யாணம் செய்யாம எல்லாம் செய்யாம இந்த மாதிரி துறவரத்தை மேற்கொண்டார்கள். எதற்காக வேண்டி, இல்லா இபிதிகா ரிவானில்லா, அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய தவிர அவங்க துறவரத்தை மேற்கொள்ளல. அதுல கூட அவங்க கரெக்டா இருக்கல, அது அடுத்த பிரச்சனை. அப்ப அந்த கிறிஸ்தவர்கள் எதற்காண்டி துறவரத்தை மேற்கொண்டாங்க, அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி. அதே போல இன்றைய காலத்தில் வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உதாரணத்தை சொல்றான், யார் அல்லாஹ்வை விடுத்து விட்டு அடுத்தவர்கள் மேல அல்லாஹ் படைத்த பொருட்களின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களா இல்லையா, அவர்களை சொல்றான், அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ்வின் பக்கம் இவர்கள் எங்களை நெருக்கி வைப்பார்கள். இவர் கடவுள் கிடையாது, இவர் என்ன செய்வாரு, அல்லாஹ் அவிடத்துல போய் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. இதற்காக வேண்டித்தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் நான் உன்னை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சில வழிமுறைகளை வச்சிருக்கிறேன், அல்லாஹ்
மனிதர்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், ஒரு சில காரியங்களை திருமறை குர்ஆன்ல பட்டியல் போட்டு சொல்றான். இந்த இந்த மாதிரி நீ நடந்து உண்டா என்று சொன்னால் நான் உன்னை நேசிப்பேன் என்று என்ன செய்யறான் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல பல விஷயங்களை என்ன செய்யறான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதுல ஒன்னாவது விஷயம் என்ன விஷயம், இன்றைய நடைமுறைக்கு தக்க இன்றைய நடைமுறை என்று சொல்வதை விட நேற்றைய பொழுதில் செப்டம்பர் 30ஆம் தேதி வரலாற்றில் எப்படி டிசம்பர் 6 மறக்க முடியாதோ அதே போல செப்டம்பர் 30ஐயும் மறக்க முடியாது. உலக மக்கள் எல்லார்ட்டையும் போய் கேட்டா சொல்லிடுவாங்க ஈஸியா, என்னப்பா செப்டம்பர் 30ல என்னப்பா, இனி அடுத்த வருஷத்துல செப்டம்பர் 30னா எல்லாருக்கும் ஞாபகம் வரும் பாபூர் மசூதி பிரச்சனை சொல்லி எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்த பிரச்சனை என்ன நடந்துச்சு, தீர்ப்பு வழங்குறாங்க. தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பு, கலைஞர் சொல்ற மாதிரி எந்த தீர்ப்பு எந்த நியாயம் தாமதிக்கப்படுகின்றதோ அங்கே அநீதி மலைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னைக்கு எப்படி பேப்பர்ல பத்திரிகையில பேட்டி கொடுக்கும் போது பாபர் மசூதி தீர்ப்பு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, சரியான ஒரு தீர்ப்பு, அமைதியான ஒரு தீர்ப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் அவரு அம்மா, அந்த அம்மா என்ன செய்யறாங்க, அவர்களும் என்ன செய்யறாங்க, அருமையான ஒரு தீர்ப்பு, சாதகமான ஒரு தீர்ப்பு. இஸ்லாமியர்களுக்கும் பாதகம் இல்ல, இஸ்லாமியர்களுக்கும் சாதகம் இல்ல, இந்துக்களுக்கும் பாதகம் இல்ல, இந்துக்களுக்கும் சாதகம் இல்ல என்று அது ஒரு சரியான தீர்ப்பு. சரி, இவங்களாவது மத நம்பிக்கை உள்ளவர்கள், கலைஞர் வந்து வெளியே வேணும் சொன்னா நான் மத நம்பிக்கை அற்றவன் சொல்லிக்கலாம், உள்ளுக்குள்ள ஏராளமான மத நம்பிக்கையில உள்ளவர், அட கி வீரமன் என்னங்க வந்துடும், அவர் ஒரு நாத்திய கொள்கையில உள்ளவர், பெரியார் திராட கொள்கையில உள்ளவர், அவர் என்ன சொல்றாரு, இது வந்து வியப்பிற்குரிய ஒரு தீர்ப்பு. தீர்ப்பு எப்படி வியப்பிற்குரிய ஒரு தீர்ப்பு, சரி தவறாத சொல்லிட்டான்னு சொல்லி உள்ள போய் படிச்சு பார்த்தேன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு, மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு என்று நினைச்சார் அவர் சொல்றாரு. இப்படி உலகத்தில் உள்ள குறிப்பா சொல்லணும்னா இந்திய அரசியல் தலைவர்கள் யாருமே விமர்சிச்சு எழுதல, கம்யூனிஸ்டுகாரங்களை தவிர மற்ற எல்லா அரசியல் கட்சிக்காரர்களும் இந்த தீர்ப்பை எப்படி செய்யறாங்க, வரவேற்கின்றாங்க. இன்க்ளூடிங் யார் உட்பட, தமுக தலைவர் ஜஹாயுல்லா உட்பட என்ன செய்யறாங்க, இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று சொல்லக்கூடியதை பாக்குறோம். ஆனா ஒரு தீர்ப்பு என்று சொன்னால் அது எப்படி இருக்கணும், அனைத்து தரப்பு மக்களாலும் என்ன செய்யப்படணும், அது ஏற்றுக்கொள்ளப்படணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குதா, அதை இப்படித்தான் நாட்டில் என்ன செய்து பல தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றது. சரி, இந்த தீர்ப்பை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கின்றான், அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான் யூதர்களை பத்தி, சம்மாவுனல் கில்கித் அவர்கள் பொய்யை தான் அதிகமாக செவியுறுகின்றார்கள், அக்காலூனலி சுகுதி அதே போல் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை தான் அவர்கள் அதிகமாக சாப்பிடுகின்றார்கள். ஃபயின் ஜாவுக அவர்கள் உம்மிடத்திலே வந்தார் என்று சொன்னால் ஃபஹுக்கும் பைனஹும் அவர்களுக்கு மத்தியில் நீ தீர்ப்பு வழங்கு, வஅயரில் அன்ஹும் அவர்களை நீ கண்டுக்காம விட்டாலும் பரவாயில்ல, வயின் துஅரில் நீ அவர்களை விட்டு விட்டா என்று சொன்னால் பல எதிர்ரூக்க செய்யா அவர்கள் உங்களுக்கு எந்த ஒரு இடரையும் தரமாட்டார்கள், வயின் ஹக்கம் த நீ அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கினா என்று சொன்னால் ரெண்டு பேரும் பிரச்சனைக்கு வந்திருக்கிறாங்க, பிரச்சனைக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியில் இப்ப தீர்ப்பு வழங்கணும், தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னால் ஃபஹுக்கும் பைனஹும் பில் கிஸ்தி நீதமான முறையில் தான் தீர்ப்பு வழங்க வேண்டும். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரிதான், அவன் யூதனா இருந்தாலும் சரிதான், கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரிதான், எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவனா இருந்தாலும் சரிதான், கொள்கையை ஏற்றுக் கொள்ளாதவனா இருந்தாலும் சரிதான், நியாயம் உங்கட்ட வந்தா தீர்ப்பு கிடைக்கும் சொல்லி உன்னை நாடி வந்து விட்டான் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும், தீர்ப்பை சரியான முறையில் வழங்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வகியாக அருள்விட்டு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸிதீன் அல்லாஹு தஆலா நீதமாக நடக்கக்கூடியவர்களை நீதம் செலுத்தக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கின்றான். நீ புதுசு புதுசா ஏதோ ஒரு வணக்க வழிமுறைகளை செஞ்சா அல்லாஹ் நேசிக்க மாட்டான், அல்லாஹ் யாரை நேசிக்கிறான், தீர்ப்புன்னு சொல்லி உங்களிடத்தில் வந்து விட்டார் என்று சொன்னால் அந்த தீர்ப்பு விஷயத்தில் நீ கரெக்டா இருக்கணும், உன்னை நாடி வந்திருக்கிறான், மற்றவர்களை எல்லாம் நம்பாமல் உன்னை நாடி வந்த ஒருவனிடத்தில் நீ எப்படி தீர்ப்பை வழங்க வேண்டும், நியாயமான முறையில தீர்ப்பு வழங்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குதா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எந்த மாதிரி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னா நாட்டில் உள்ள மொத்த மக்கள் தொகையும் கணக்கு பார்க்கறான், கணக்கு பார்த்து யார் மெஜாரிட்டியா இருக்கிறா, இந்துக்கள் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க,
அப்போ ஓட்டு அரசியலுக்காக வேண்டி இந்துக்களுக்கு ரெண்டு பங்கு முஸ்லிம்களுக்கு ஒரு பங்கு, இது நியாயமா? இது ஒரு கட்ட பஞ்சாயத்தை விட ஒரு கேவலம். கட்ட பஞ்சாயத்தில் கட்ட பஞ்சாயத்தை எடுத்துக்கொண்டாலாவது ஏதாவது ஒரு பக்கத்து நியாயத்தை சொல்லிடுவாங்க, காசை வாங்கி ஏதாவது ஒரு பக்கத்து நியாயத்தை சொல்லிடுவாங்க. இது எப்படி வெந்த உள்ள வேல் பாத்திரம் சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி எரிகின்ற நெருப்புல கூட கொஞ்சம் என்ன செய்யறது, கூட எண்ணெய் ஊத்தி விடுறது மேற்கொண்டு எரியறதுக்கு. இது யாருக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பு? தெளிவா தெரியுது. ஆனா கட்டப்பட்ட பள்ளிவாசல் எந்த அளவிற்கு இந்திய நாட்டில் வந்து இந்த இஸ்லாமியர்களை மூடர்களாக ஆக்கியிருக்கிறன்றா சொன்னா, முதல்ல பாபர் மசூதி பிரச்சனைனாங்க, அடுத்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது அயோத்தி பிரச்சனைனாங்க, அடுத்து வந்து சர்ச்சைக்குரிய நிலன்றாங்க, இப்ப ராம ஜென்ம பூமின்னே மாத்திட்டாங்க, அது ராமர் பிறந்தார் என்று அப்படி என்ன செஞ்சிட்டாங்க, டோட்டலா மாத்தி கொண்டார்கள். அந்த வழங்கிய தீர்ப்பு வழங்கிய மூணு நீதிபதிகளில் ஒரு ஆள் இஸ்லாமியர், சுபஹத்துல்லா கான். அவர் கூட என்ன சொல்றாரு, அங்க ராமர் பிறந்தார்னா. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, இது ஒரு நியாயமா? ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பா? இன்றைய தினமணி தலையங்கத்துல அழகா எழுதியிருக்கிறான், இது ஒரு அரசியல் தனமான ஒரு தீர்ப்பு, அரசியலுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, இப்ப இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துக்கு சொந்தக்காரன்னா, ஆனா எங்க டாக்குமெண்ட் இல்ல, அந்த காலத்துல என்ன டாக்குமெண்டா வச்சிருந்தாங்க எல்லாரும் 100 வருஷத்துக்கு முன்னால, யார் யார் எந்தெந்த இடத்துல வாழ்றாங்களோ அதாவது அவர்களுக்கு சொந்தம், அந்த மாதிரி தான் அந்த காலத்துல இருந்துச்சு. நான் பரம்பரை பரம்பரையாக இந்த சொத்தை நான் செஞ்சிட்டு இருக்கேன், கட்டி பாதாத்துட்டு வர்றேன், திடீர்னு ஒருத்தன் உள்ள புகுறான், உள்ள புகுந்து என்ன அடிச்சு வெளியே போட்டுட்டு இன்னொருத்தனை வாடகைக்கு குடி வைக்கிறான், குடி வச்சுட்டேன்னு சொன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது. குடி வைக்கிற குடி இருந்தவன் என்ன சொல்றான், இந்த இடத்துக்கு நான் தான் எலக்ட்ரிக் பில் கட்டுறேன், இந்த இடத்துக்கு நான் தான் வாட்டர் பில் கட்டுறேன் அப்படின்னு குடியிருந்தவன் சொல்றான், என்ன அடிச்சு வெளியே துரத்தானா இல்லையா, நான் அவனை துரத்தி நான் தான் உள்ள வச்சேன், அவன் எப்படிதான் சொல்றான் கோர்ட்ல, அது எங்க இடம், நாங்க தான் அடிச்சு வெளியே துரத்தணும் என்ற ரீதியில் அவன் சொல்றான். அந்த இடத்துல பள்ளிவாசல் இருந்துச்சு, ஆனால் இருந்த பள்ளி எப்படி இருந்துச்சு, ராமர் பிறந்த இடத்தினால நாங்க இடிச்சோம், அது எங்களுடைய மத நம்பிக்கை. இன்னைக்கு தீர்ப்பு வந்து சட்டத்தினுடைய தாழ்ல இல்ல, நம்பிக்கை அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்துக்களுடைய மனது புண்படக்கூடாது என்பதற்காகவே சரியான விஷயம் நாங்கள் தீர்ப்புன்னு சொல்லிட்டு வழங்கியிருக்கிறாங்க. இது ஒரு சரியான தீர்ப்புன்னு என்ன செய்யறாங்க, வழங்கியிருக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட தீர்ப்பு இவர்கள் வழங்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தீர்ப்பு வழங்கினாங்க, அவர்களிடத்துல ஒரு வழக்கு வருது, ரெண்டு பிரச்சனை, ஒரு பிரச்சனை வருது, என்ன பிரச்சனை, ஒரு ஆள் திருமறை குர்ஆன் ஓதி இஸ்லாமிய சகோதரர், அவர் சஹாபி, அவர் ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு யூதர் வர்றான், யூதர் வந்து அகிலத்தாரை விட மூசாவை சிறப்புப்படுத்திய இறைவனுக்கு நன்றி என்கிற அடிப்படையில் அவன் பேசுறான். பேச உடனே ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வருது, அது எப்படி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தூதரை விட அல்லாஹ் எப்படி மூசாவை சிறப்புப்படுத்தினா, அது முடியாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது இந்த சஹாபி என்ன செஞ்சிட்டாரு, ஓங்கி கண்ணத்தில் அரைஞ்சிட்டாரு. அந்த யூதர் என்ன செஞ்சிட்டாரு, ஓங்கி கண்ணத்தில் அரைஞ்சிட்டாரு. அரைந்து விட்டார் என்று சொன்னால் வழக்கு யார்கிட்ட வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வருது. அப்ப இஸ்லாமியன் அவன் சஹாபி என்றா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், பார்க்கல, என்ன தீர்ப்பு வழங்கினாங்க, அங்க அடித்ததற்கு முதல்ல தண்டனை கொடுத்தாங்க, அடிப்பது கூடாது, கண்டித்தார்கள். என்ன இருந்தாலும் வாய் மூலம் என்ன செய்யணும், பேசி தீர்க்கணும். வந்த தீர்ப்பு என்ன செஞ்சாங்க, அந்த யூதருக்கு சாதகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம், ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு உயர்ந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, திருடிட்டாங்க, உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விட்டார் என்ற காரணத்திற்காண்டி வழக்கு வருது. அப்ப அந்த குலத்துக்காரங்களும் யோசிக்கிறாங்க, நேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போனேன்னு சொன்னா கண்டிப்பாக கையை வெட்டக்கூடிய தண்டனை கொடுப்பாங்க. அப்ப என்ன செய்யலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த அந்த சஹாபி யாருன்னு சொல்லி பாக்குறாங்க, உசாமாவை என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. உசாமாவை அனுப்பி என்ன செய்யறாங்க, சரி ஏதாவது சரிக்கட்டு செய்யறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான கோபம் ஏற்படுகின்றது, கோபம் ஏற்பட்டு மேடையில் ஏறாங்க. என்னுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் கூட நான் என்ன செய்வேன், அவருடைய கையை வெட்டத்தான் செய்வேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதனால்தான் இந்த மார்க்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. சாமானியிடத்தில் சென்றாலும் கூட இன்றைய மார்க்கம் நிலைபெற்று இருக்கின்ற என்று சொன்னால் என்ன காரணம், தீர்ப்பு தான். எந்த நாட்டில் தீர்ப்பு சரிசமமாக வழங்கப்படுகின்றதோ
அந்த நாட்டில் பிரச்சனைகளே இருக்காது. எந்த நாட்டில் அநீதி மலைக்கப்படுகின்றதோ அந்த நாட்டில் கண்டிப்பாக வந்து என்ன செய்யும், பிரச்சனைகள் இருக்கத்த செய்யும். அப்ப இந்த கேஸ வந்து பாபர் மசூதி மேல 500 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க வச்சுங்களேன், 2.5 ஏக்கர் நிலத்தை 500 பேருக்கும் பிரிச்சா கொடுப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 500 பேர் கேஸ் போடுறாங்க, பாபர் மசூதி எனக்கு தான், எனக்கு தான் சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு 500 பேர் கேஸ போடுறாங்க. 500 பேர் கேஸ போட்டு 500 பேருக்கும் பிரிச்சா கொடுப்ப நீ? அட என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கிற? இந்த தீர்ப்பை சொல்வதற்கு, அநீதமான ஒரு தீர்ப்பை சொல்லுவதற்கு இத்தனை காலம் தேவையா? எவ்வளவு வீண் முறையங்கள், நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் தூக்கி வீசி விட்டு பிரச்சனை. ஒரு அந்த அந்த மாநிலத்தில் லத்தி கம்பம் மட்டும் 2.5 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. பந்தோபஸ்து லத்தி கம்பு இருக்கா இல்லையா, லத்தி கம்பை வாங்குவதற்கு 2.5 கோடி செலவழித்திருக்கின்றார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு மூடர்களா இருப்பாங்க? அப்ப இந்த தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பு? அநீதமான தீர்ப்பு. இப்படி தீர்ப்பை வழங்கக்கூடியவர்கள அல்லாஹ் நேசிக்க மாட்டான், அல்லாஹ் ஒதுக்கித்தான் வச்சிருப்பா. சரி, தீர்ப்பு வழங்கியாச்சு, அப்ப நாம என்ன செய்யணும்? இன்னைக்கு யாருக்கு தீர்ப்பு அநீதி மலைக்கப்பட்டிருக்குது? இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? அநீதி மலைக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு நிறைய சோர் கேக்குறாங்க, இதுக்கு தீர்வு என்ன, இதுக்கு வந்து மாநில தலைமை என்ன முடிவெடுத்திருக்கின்றது என்ன செய்யறாங்க? நிறைய சகோதரர் ஆர்வமாக கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலும் கூட கடுமையாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள், மிதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அநீதம் இழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் எப்படி இருந்தாங்க? அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அவர்களோடு சேர்ந்து நிறைய நபர்கள் போரிட்டு இருக்கின்றார்கள். ஆனால் போரிடும் போதெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஏற்பட்ட துன்பத்திற்காக வேண்டி கவலை அடைந்து உட்காரவில்லை, தோல்வி அடைந்து விட்டோம் என்பதற்காக வேண்டி துவர்ந்து விடவில்லை, தளர்ந்து விடவில்லை. அவர்கள் என்ன செய்யப்படவில்லை, அவர்கள் என்ன செய்யப்படவில்லை, பலவீனர்களாக கருதப்படவில்லை. நம்ம பலவீனமா போயிட்டோம், நமக்கு துன்பம் அடைச்சிட்டாங்க, நம்ம தோத்துட்டோம் சொல்லி ஒதுங்கி உட்காரல. மாறாக என்ன செஞ்சாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் மக்காவில் என்ன செஞ்சாங்க, அடிக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு துன்பம் அடைக்கப்பட்டார்கள். சாதாரணமா கிடையாது. இன்னைக்கு நமக்கு பாபர் மசூதியில வந்து தீர்ப்பு வழங்கிட்டான், நம்முடைய உள்ளத்துல ஆதங்கம் இருக்குது. எப்படிப்பட்ட ஆதங்கம் இருக்குது? நமக்கு அநீதி அழைச்சிட்டாங்களே என்ற ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. ஆனால் நாம் அதற்காக வேண்டி வந்து கஷ்டப்படல, அல்லாஹ் நம்மளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வைக்கல. அதற்காக வேண்டி அடிபட்டு இருக்கிறோமா, அதற்காக வேண்டி மிதிப்பட்டு இருக்கிறோமா? கிடையாது. ஆனால் இந்த இஸ்லாமிய கொள்கையை வளர்ப்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டார்கள் தெரியுமா? 13 ஆண்டு காலம் கொலை செய்யப்பட்டாங்க எத்தனையோ சஹாபாக்கள். அதுல ரொம்ப சொல்லணும்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்ம கேட்ட ஹதீஸ் தான், சுடு மணல்ல போட்டு என்ன செஞ்சாங்க, புரட்டப்பட்டார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் அப்படி அவங்க முதுகு என்ன செஞ்சாங்க, தீயில போட்டு என்ன செஞ்சாங்க, வாட்டி எடுத்தாங்க. வாட்டி எடுக்கின்ற பொழுது அவர் சொல்லி காட்டுகின்றார், என்ன தலைகீழே தொங்க விட்டுருப்பாங்க, முதுகுல வந்து கீழே வந்து தீயை மூட்டி இருப்பாங்க, கொழுப்பு உருகி அந்த தீயை அணைத்து விடுமா? அந்த அளவிற்கு என்ன என்ன செஞ்சிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தினார்கள். நாங்கள் அதையெல்லாம் தாங்கி கொண்டுதான் இருந்தோம் என்று என்ன செய்றாங்க, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது, அஜபன் லி அம்ரில் முஃமின், மூமினுடைய காரியம் அல்லாஹ்வுக்கு வியப்பை அளிக்கின்றது. எப்படி வியப்பை அளிக்கின்றது? இன் அசாபதுஹு சர்ரா, அவருக்கு ஒரு துன்பம் நேர்ந்து விட்டேன் என்று சொன்னால், அந்த மூமினுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்றது என்று சொன்னால், ஷக்கர, அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். யாரெல்லாம் எனக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்குது, எனக்கு அநீதி அழைச்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு என்ன செய்வான், நன்றி செலுத்துவான். அது அவருக்கு எப்படி ஆகிவிடுகின்றது, நன்மையாக ஆகிவிடுகின்றது. அவனுக்கு ஒரு கெட்ட காரியங்கள் நடந்தது என்று சொன்னால், நன்மையான காரியம் கெட்ட காரியம் நடந்தது என்று சொன்னால், அப்பவும் என்ன செஞ்சுவான், பொறுத்து கொள்வான் என்று நினைச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க, இன்னைக்கு நமக்கு அநீதி மலைக்கப்பட்டிருக்குது, அதற்காக வேண்டி அநீதி அழைச்சிட்டாங்கன்னு சொல்லி கத்தி கம்ப தூக்கிட்டு போய் நிக்க கூடாது, பொறுமையா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையா இருந்தார்கள் அல்லவா? பொறுமையா இருக்கின்ற வேலையில சும்மாவே உட்கார்ந்துடக் கூடாது. நமக்கு என்ன தீர்ப்பு வழங்கிட்டாங்க,
அப்படின்னு சொல்லி சும்மா உட்காரல. நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பொறுமையா இருக்கின்ற பொழுது எதை சொன்னான் தெரியுமா? அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹு யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீஹி, அல்லாஹு தஆலா அவனுடைய பாதையில் சஃபன் அணிவகுத்து போரிடுவதை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், விரும்புகின்றான். கண்ணஹும் புன்யானுன் மர்சூசா, அது எப்படி போர் புரியணும், அணிவகுத்து உறுதியாக இணைக்கப்பட்ட கட்டடத்தை போல அந்த ஆட்சியாளர்களுக்கு எடுத்து சொல்லணும், அந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து நிற்கணும். எந்த வழிமுறைகளை காட்டி தந்திருக்கின்றார்கள் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அஃலலுல் ஜிஹாத், ஜிஹாதிலேயே சிறந்தது என்ன தெரியுமா, என்ன சிறந்தது? இன்னைக்கு போர் புரியணும் போர் புரியணும் சொல்லி கத்தி கம்ப தூக்கி நிக்கிறாங்களா இல்லையா, இரவு நேரத்தில் கூடி கூடி பேசிக்கொண்டு அதை செஞ்சிடணும் இதை செஞ்சணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? அட இது ஜிஹாத் கிடையாது. அஃலலுல் ஜிஹாத், ஜிஹாதிலேயே சிறந்த ஜிஹாத் என்ன தெரியுமா, கலிமத்து அதுவலின் இந்த சுல்தானின் ஜாகிரியா, அறியாமை கால அரசனிடத்தில் நீதத்தை எடுத்துச் சொல்வதுதான், அவனிடத்தில் சத்தியத்தை எடுத்துச் சொல்வதுதான் உண்மையான ஜிஹாத் என்று சொல்லி நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இன்னைக்கு நாம அணிந்து மறைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த நேரத்தில் நாம எப்படி இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமை என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் எதை ஒற்றுமை என்று காட்டியிருக்கின்றார்களோ அந்த வகையில அணிவகுத்து நின்று என்ன செய்யணும், நாம அந்த அணித அரசின் இடத்துல என்ன செய்யணும், மேல்முறையீடு செஞ்சு நம்மளால் எந்த வழிவகைகளை செய்ய முடியுமோ அந்த வழிவகைகளை செஞ்சு நம்ம என்ன செய்யணும், அவனிடத்திலிருந்து நீதத்தை எடுத்து சொல்லணும். இதுதான் ஒரு சரியான தீர்வு என்று என்ன செய்யணும், அவனுக்கு உணர்த்த வேண்டும். சுருக்கமா சொல்லணும்னா, பாபர் மசூதியை இடித்து விட்டு அவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்க தெரியுமா, 50 வருஷம் பிளான், 1 வருஷம் கிடையாது 2 வருஷம் கிடையாது, 50 வருஷம் பிளான்ல இடிப்பதற்கு முயற்சி செஞ்சு இடிச்சுட்டு கிட்டத்தட்ட 18 வருஷத்துல என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க அவங்களுக்குரிய நிலம் என்று என்ன செஞ்சிட்டாங்க, மாத்தி எழுதிட்டாங்க. இன்னைக்கு அப்படித்தான் ஆகி போச்சு, ராம ஜென்ம பூமி என்று என்ன செஞ்சிருச்சு, பாபர் முஸ்லிம் என்ன செஞ்சிட்டாங்க, ஆக்கிட்டாங்க. அப்ப நாம என்ன செய்யணும், இந்த 18 வருஷத்துல அவர்கள் வெற்றி அடைந்து விட்டாரு அவங்க நினைக்கிறாங்க, ஆனால் அல்லாஹு தஆலா அநீதி இழைத்தவர்களுக்கு சொல்லி காட்டுறான், அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறாங்களா இல்லையா, அவர்கள் எப்படி இந்த ஒற்றுமையா இருந்து அந்த அநீதக்கார அரசனிடத்தில் உண்மையை எடுத்து சொல்கின்ற வழிகளை மேற்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைன நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் காலங்களை நாம் சுழல விட்டு கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு அவன் 68 வருஷத்துல அவன் ஜெயித்து விட்டான் என்று நினைக்கிறான், ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், காலத்தை நாம சுழல விட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டத்துல வந்து நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சாங்க, இன்னொரு கட்டத்தில் குறைசி காபிர்கள் ஜெயிச்சாங்க. ஜெயித்ததற்கு அல்லாஹ் ஒரு காரணத்தை சொல்கின்றான், உங்களுக்கு ஒரு நோயினை ஏற்பட்டு என்று சொன்னால் மசல் கௌம, அந்த கூட்டத்திற்கும் அது போல ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு, உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா அவர்களுக்கும் கஷ்டம் வந்திருக்கின்றது. சில்கல் ஐயாம் உதாவிலுஹா பைனன்னாஸ், காலங்களை மனிதர்களுக்கு மத்தியில் நாம் சுழல விட்டு கொண்டிருக்கின்றோம். எதற்காக தெரியுமா, வலி ஏலம் அல்லாஹுல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள், உங்களில் யார் சஹீதானவர்கள் என்பதை உண்மையை அறிவதற்காக வேண்டி நாம் என்ன செய்யணும், காலங்களை சுழல விட்டுக் கொண்டிருக்கின்றோம். வல்லாஹு லா யுஹிப்புல் ஆலிமீன், அல்லாஹு தஆலா அநீதமாக நடக்கக்கூடியவர்களை அநீதமாக தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்க மாட்டான் என்று சொல்லி தன்னுடைய திருமுறை குர்ஆன் சொல்லி காட்டுறான். இது முடிவு கிடையாது, இன்னைக்கு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு வந்து இன்னைக்கு வந்து முடிவு கிடையாது. இன்னும் மேல்முறையீடு செய்தோம் என்று சொன்னால், நாம் உறுதியாக இருந்து மேல்முறையீடு நாம் செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பா அல்லாஹ் மாற்றுவான். அட ஒரு பள்ளிவாசலை கைப்பற்றுவதற்காக வேண்டி 68 வருஷம் பிளான் என்று சொன்னால் நாம் அவர்கள் நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், நாம சாதாரணமா கிடையாது, நாம் எதில் இருக்கிறோம், சத்தியத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமீனும் எப்படி இந்த கொள்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும், இந்த கொள்கைக்காக வேண்டி என்னுடைய உயிரே போனாலும் சரிதான், என்னுடைய குடும்பத்தை நான் தொலைத்தாலும் சரிதான், என்னுடைய குடும்பத்தை இழந்தாலும் சரிதான், நான் சத்தியத்தில் இருக்கிறேன். அட 1000 வருஷம் ஆனாலும் சரிதான், அல்லாஹ் என்ன நேசிக்கிறான், நான் அவனை நேசிக்கிறேன், நான் நீதமா நடந்திருக்கிறேன், கண்டிப்பாக அல்லாஹ் காலத்தை மாற்றுவான். அது 1 வருஷமா 2 வருஷமா 10 வருஷமோ 20 வருஷமோ 1000 வருடம் ஆனாலும் சரிதான், கடைசியில ஜெயிப்பது இதுதான், சத்தியம் தான் செய்யும், சத்தியம் தான் செய்யும், கண்டிப்பா ஜெயிக்கும் என்பதை நாம் முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அப்ப இந்த உலகத்தில் இந்த யாரெல்லாம் அநீதம் விளைக்கின்றார்களோ, அநீதமான தீர்ப்பு யாரெல்லாம் வழங்குகின்றார்களோ அவர்களை நேசிக்க மாட்டான். நபி அல்லாஹ்வும் சல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்ற பொழுது அநீதம் அநீதம் இழைக்கப்படுகின்றான் அல்லவா, அந்த அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய துவாவை அங்கீகரிக்கின்றான் என்று சொல்லி நபி அல்லாஹ்வும் சல்லல்லாஹு சொல்லிட்டு அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது. அவன் தாராளமா கேட்கலாம். அவன் என்ன செய்யலாம், அவன் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்குரிய தீர்ப்பை அவன் தாராளமாக என்ன செய்யலாம், அல்லாஹ்விடத்தில் முறையிடலாம் என்று சொல்லி நபி அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாம என்ன செய்யணும், அநீதி மலைக்கப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் கையேந்தணும், இறைவன் இடத்துல என்ன செய்யணும், இதற்கு அவன் பிரார்த்தனை செய்யணும், கேட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் தருவான். அப்படி தரவின்ற வேளையில நம்முடைய உள்ளத்தில் கேட்கும் பொழுது எப்படி இருக்கும் அந்த துவாவுடைய லட்சியங்கள், கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற நீயத் இருந்த என்று சொன்னால் கண்டிப்பா அல்லாஹ் தருவான். அதை முதல்ல என்ன செய்யணும், மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ் விரும்புகின்ற இரண்டாவது கேட்டகரியாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், காலிமீனல் கைல, அவர்கள் எப்படி இருப்பார்கள், கோபத்தை அடக்கி ஆழ்வார்கள். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் சரிதான், அதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள், கோபத்தை அப்படியே மென்று மிழுங்குவார்கள் என்று என்ன செய்யறான் அல்லாஹு தஆலா அநீதி மலைக்கப்பட்டவனுக்கு என்ன செய்யறான், ஒரு ஊமையாக சொல்லி காட்டுகின்றான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, வைப்போம் இன்னைக்கு நம்முடைய வீட்டில் அண்ணனோ தம்பியோ நமக்கு வந்து குடும்ப பாக பிரிவினையில ஒரு சாதாரண வசியத்தை செய்கின்ற வேளையில பாக பிரிவினை தவறா நடந்து கொண்டு விட்டான் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யறோம், அடிதடி சண்டையில இறங்குறோம். ஆனால் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் அந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அநீதம் அழைக்கப்பட்டாங்க, சத்தியத்தை எடுத்து சொல்ல முடியல, அடிமை என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அந்த அடிமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி எந்த அளவுக்கு பாதிக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அப்ப அந்த சமயத்தில் எல்லாம் அந்த சஹாபாக்கள் மேற்கொண்டது என்னது, பொறுமையத்தை மேற்கொண்டாங்க. அநீதி அழைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி என்ன செய்யல, யாரு எதிர்த்து அவங்களை அடிக்கல, எந்த குறைசி காப்பீர்களும் என்ன செய்யல, எந்த சஹாபாக்களும் அடிக்கல, மாறாக எப்படி இருந்தாங்க, பொறுமையோடு இருந்தாங்க. அதனால்தான் நபி அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மாருடைய குடும்பத்தை பார்த்து சொல்றாங்க, பொறுமையா இருங்க, உங்களுக்கு என்ன செய்வோம், அல்லாஹு தஆலா நாளைக்கு சொர்க்கம் தருவோம், அல்லாஹு தஆலா நீங்க பொறுமையா இருந்தீரன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்வோம், அல்லாஹு தஆலா சொர்க்கம் தருவான் என்று சொல்லி நபி அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் யாசரை பார்த்து நினைச்சாங்க, சொல்றாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, கோபம் வருகின்றது, கோபம் வருகின்ற வேளையில அதை எப்படி கட்டுப்படுத்தினாங்க, மென்று மிழுங்கினார்கள். நபி அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபி அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன செய்றாங்க. உதாரணம் சொல்றாங்க, தெருல நடந்து போய்கிட்டு இருக்காங்க நபி அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அப்ப சின்ன குழந்தைகளா இருக்குமா இல்லையா, அவங்க என்ன செய்றாங்க, நபி அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அப்படி சேர்ந்து நிச்சறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப நபி அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, உள்ள குழந்தைகளை என்ன செய்றாங்க, தூக்கி கொஞ்சிட்டு என்ன செய்றாங்க, விட்டுறாங்க. விட்டதற்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, அந்த தெருல திரும்ப வர்றாங்க. வருகின்ற போது எந்த குழந்தைகள் நபி அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொஞ்சி ஓடி வந்தாங்களோ அந்த குழந்தைகள் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்த உடனே விரண்டு ஓடிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, விரண்டு ஓடிடுறாங்க. ஓடின உடனே அப்ப நபி அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, திரும்பி பாக்குறாங்க, திரும்பி பார்த்துட்டு சொல்றாங்க, உமர் ஒரு தெருல வந்தன்னு சொன்னா ஷைத்தான் இன்னொரு தெருல ஓடுவான். என்ன காரணம், அவர் கடுமையா இருந்தாரு. அப்ப அந்த அளவுக்கு கோபம் உடையவர் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூட ஒரு கட்டத்துல வந்து எந்த அளவுக்கு கோபப்படுறாங்க தெரியுமா, அவருடைய ஆட்சி காலத்தில் உயினா என்ற ஒரு சஹாபி, அவர் என்ன செய்யறாரு, உமருடைய அந்த அரசவையில வந்து என்ன செய்யறாரு, மந்திரியா இருக்கிறாரு. அவர் ஒரு பெரிய ஒரு மார்க்க அறிஞர் என்ற காரணத்தினால உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்றாங்க, அவரை பக்கத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அவரை உயினாவை பார்ப்பதற்கு அவருடைய தோழர் வருகின்ற, அவருடைய தம்பி வர்றாரு. தம்பி வந்தவொடனே அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறாரு, நான் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்க்கணும், நீ வந்து அனுமதி வாங்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்கின்ற பொழுது என்ன செய்யறாங்க, உயினாவும் என்ன செய்யறாரு, அனுமதி வாங்கி கொடுக்கிறாரு. அனுமதி வாங்கி கொடுத்த உடனே அந்த சஹாபி உமருடைய அரசவைக்கு வர்றாரு. அரசவைக்கு வந்து என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னால் நின்று விட்டு சொல்றாங்க, நீங்க நீதம் சரியா வழங்கல. எது சொல்றாங்க, முதல்ல நீங்க நீதம் சரியா வழங்கல, ஒரு ஆளுக்கு நீங்க நீதம் வழங்குறீங்க, அவர்கள் பணக்காரர்களா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நீதமும் எங்களுக்கு ஒரு நீதமும் நீங்க வழங்குறீங்க,
அதே போல பொருட்களை பங்கிட்டு கொடுப்பதுல அவர்களுக்கு நீங்க ஒரு மாதிரி கொடுக்கறீங்க எங்களுக்கு ஒரு மாதிரி கொடுக்கறீங்கன்னு சொல்லி நினைச்சறாங்க உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னால நினைச்சறாங்க வேகமா நினைச்சறாங்க சத்தியம் போடுறாங்க சத்தம் போடுகின்ற பொழுதுல உமர் ரலியல்லாஹு நினைச்சறாரு ஏற்கனவே சாதாரணமாகவே அவர் நினைச்சவர் கடுமையா கோபப்படுவாரு இப்படி நீதத்தை பத்தி பேசிய மாத்திரத்திலேயே வாளை தூக்கிட்டு வெட்டுறதுக்கு ஓடுறாரு உமர் ரலியல்லாஹு நினைச்சறாங்க வாளை உருவி கொண்டு வெட்டுவதற்கு ஓடுறாங்க என்ன காரணம் உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி இன்று சொல்வதா இருந்தாலும் சரிதான் நாம சொல்வதை விட அத்வானி என்ன சொல்வாரு இந்த நாட்டில் இந்திய நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உமருடைய ஆட்சி வேணும் உமர் எப்படி நடந்து கொண்டாரா அவர் நீதமா நடந்து கொண்டார் என்று சொல்லி அத்வானி சொல்லுவான் ஆனால் அந்த அத்வானி இன்னைக்கு இருந்த இன்னைக்கு எப்படி சொல்றா இதுதான் சரியான தீர்ப்பு இதுதான் முறையான தீர்ப்பு என்று நினைச்சான் இன்னைக்கு பாடு சொல்றான் சொல்லிக் கொண்டிருக்கிறான் அப்ப உமர் அலி நினைச்சாங்க வாளை தூக்கி கொண்டு வெட்டுவதற்கு பாய்கின்ற பொழுது அந்த அந்த உயினாவுடைய அந்த உயினா என்ற அந்த சாபி என்ன செய்யறாங்க உமருடைய கையை பிடிக்கிறாங்க உமருடைய கையை பிடிச்சு புதில் அஃபுவ அவன் என்னத்த சொன்னான்னு சரிங்க நீ மன்னிப்பை தேர்ந்தெடுத்துக்கொள் நீ என்ன செய்யணும் மன்னிப்பை தேர்ந்தெடுத்துக்கொள் அவனை மன்னிச்சு விட்டணும் வாயரில் அணில் ஜாகிரின் மூடர்களை நீ கண்டுக்காம விட்டணும் இதுதான் ஒரு ஆட்சியாளருக்கு உண்டான ஒரு அறிகுறி இப்படிதான் இருக்கணும் நீங்க என்ன வெட்டுறதுக்கு பாயறீங்க பொறுமையா இருங்க அவர் என்ன சொன்னாலும் சரிதான் நீங்க பொறுமையாத்தான் கேட்க வேண்டும் என்று திருமறைக்குறான வசனத்தை தூக்கி போட்ட மாத்திரத்திலேயே அவர் என்ன செய்யறாரு அப்படி தகச்சு போய் என்ன செய்யறாரு அப்படி உட்கார்ந்துறாரு ஆஹா நம்ம செஞ்ச தப்பு என்ன செய்யறாரு உமர் ரலியல்லாஹு அவர் என்ன செய்யறாங்க அப்படி உட்கார்ந்துறாங்க அப்போ கோபம் வருகின்ற வேளையில ஒரு வசனத்தையோ மற்ற விஷயம் ஹதீஸை எடுத்து போடுகின்ற பொழுது நாம எப்படி இருக்கணும் அப்படி கோபத்தை அப்படி கழிச்சு விழுங்கணும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்ற பொழுது நிற்கும் போது கோபம் வருதா உட்காரு உட்கார்ந்துருக்கும் போது கோபம் வருதா போய் ஒலி செஞ்சுட்டு வா போய் என்ன செய்ய நீ ஒலி செஞ்சுட்டு வா கோபம் வருகின்ற வேளையில அவுது பில்லாஹி மின ஷைத்தான் சொல்லு அல்லாஹ்விடத்துல பாவம் அல்லாஹ்விடத்துல என்ன செய்ய சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடு என்று நினைச்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க அப்ப இந்த பாவர் மூசூதியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அநீதம் அழைக்கப்பட்டிருக்கு சொல்லி நினைச்சுவாங்க கொதிச்சு எழுகின்றோம் என்ற பெயர்ல நாலு பேர் நினைச்சுவாங்க ஒரு கெட்ட காரியத்தை பண்ணிட்டு வந்து நிப்பாங்க பாதிப்பு யாருக்கு இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் யாருக்கு பாதிப்பு ஏற்படும் இஸ்லாமியர்களுக்கு தான் செய்யணும் பாதிப்பு ஏற்படும் அப்போ ஒரு தவறான ஒரு செய்தி நடக்கின்றது அதை பார்த்து கோபம் வருகின்றது அப்படி கோபம் வருகின்ற வேளையில அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் அல்லாஹ்வுடைய தூதரர்கள் என்ன சொல்லியிருக்காங்க கோபத்தை அப்படி கடிச்சு விழுங்கணும் முழுங்குவோம் பொறுமையா இருப்போம் அல்லாஹ் நீதி வழங்க மாட்டானா அட இந்த உலகம் யாருக்கு உள்ளது அத்துன்யா சிஜ்னுல் மூமின் இந்த துன்யா மூமின்களுக்கு சிறை கூடம் நாம் மூமினா இருந்தோம் என்று சொன்னால் இன்னைக்கு உலகத்தை எடுத்து பாருங்க அட நாம யாருக்கு துரோகம் பண்ணியிருக்கிறோம் நாம யாருக்குங்க துரோகம் பண்ணியிருக்கிறோம் யாருக்கும் துரோகம் பண்ணல ஆனா உலகம் முழுவதும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமியன் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அமெரிக்காவில் இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் அடிச்சு உதைக்கிறத பாக்குறோம் என்ன காரணம் இஸ்லாமியன் இஸ்லாமியன் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி மேலிருந்து கீழ் வரைக்கும் இன்னைக்கு நசுக்கப்படுவதை பாக்குறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டம் நடக்கலையா அதற்கு முன்னால் உள்ள காலகட்டத்தில் நடக்கலையா அவர்களுக்கு அநீதம் அளிக்கப்படவில்லையா இன்னும் சொல்ல போனால் நெருப்பு குண்டவாசிகளை பற்றி அல்லாஹ்வு தஆலா திருமறை குர்ஆன் சொல்றான் அவர்கள் எதற்காக வேண்டி நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்பட்டார்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி எந்த தப்பும் செய்யல யாருக்கும் அநீதி அளிக்கல யார்கிட்டையும் கொள்ளையடிக்கல யாரையும் அடிக்கல அப்ப எதுக்காண்டி தூக்கி வீசப்பட்டாங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அடிக்கப்பட்டார்கள் நசுக்கப்பட்டார்கள் இன்னைக்கு நம்ம பாபர் மசூதி பிரச்சனையா பெருசா நினைக்கிறோம் அட இதை விட எத்தனையோ பெரிய சம்பவங்களை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் இதை விட பயங்கரமான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்குது கேட்டது மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு ரம்பத்தை எடுத்து தலைகளை வைத்து இரு கூறாக பிளந்தார்கள் அனுபவிச்சிருக்கிறோமா அனுபவிக்கல இதை பெருசா சொல்றோம் அட இது பெரிய விஷயம்தான் மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்தில் இந்த பிரச்சனை எப்படி கையாள வேண்டும் இதை எப்படி தீர்க்க வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸ் எடுத்துதான் ஆய்வு பண்ணணும் தவறான வழி எடுத்து பார்க்க கூடாது இன்னைக்கு வந்து சர்வசாதாரணமாக தீர்ப்பு வரையறுக்கப்பட்டது என்று சொல்லி நம்முடைய சகோதரர்கள் கூட இது ஒரு சர்வசாதாரணமான காரியமா சொல்றாங்க அப்ப என்ன இது இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது கட்ட பஞ்சாயத்தா நீதித்துறையா
நாளைக்கு இந்த தீர்ப்பு எதை வழிவகுக்கும் தெரியுமா? எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வந்து போடுவான், நாளைக்கு ஒரு பள்ளிவாசலை இடிப்பான் அல்லது ஒரு சர்ச்சை இடிப்பான், இந்த பிறகு ஏதாவது ஒரு கோயில ஏதாவது வழிபாட்டு தலத்தை இடிப்பான், நாளைக்கு எல்லாரும் போய் கேசு போட்டேன்னு வச்சுங்களேன், அப்ப இந்த நாடு எப்படி தீர்ப்பு வழங்கும்? அப்ப நாம என்ன செய்யணும்? அநீதம் விளைக்கப்பட்ட நாம அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்காக வேண்டி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் எதை நமக்கு காட்டி தந்திருக்கின்றனர் கையாளுகின்ற விஷயத்தில் அந்த முறைப்படி கையாண்டு நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த உலகத்தில் சத்தியத்தை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் நினைத்தோம் அல்லாஹ்வுத்தால நாடி விட்டார் என்று சொன்னால் நம்மை வைத்து இந்தியாவில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம், மாற்று கிடையாது கிடையாது. நம்மை நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும். நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்? அடுத்தவர் நம்மை பார்த்து மூக்கின் மேல் விரல் வைக்கக்கூடிய அளவிற்கு. இஸ்லாமியர்கள் என்றால் இப்படியா? இன்னைக்கு அமெரிக்கா செப்டம்பர் 11 தாக்குதல் நடத்தினாங்க, என்ன பிளானு? இஸ்லாமியர்கள் மேல கெட்ட பேரை உண்டாக்கி அதன் மூலம் சுயலாபம் அடையறதுக்கு நினைச்சாங்க. ஆனா என்ன ஆச்சு? நடந்தது என்ன ஆச்சு? ஒண்ணு இடிச்சது ஒண்ணு மாற்றம். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால ஜெர்மனி அதிபர், அந்த பெண்மணி ஒரு பெண் ஜெர்மனி அதிபர், அவங்களுடைய பேர் சரியா வரல, அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? என்ன பேட்டி கொடுக்கறாங்க? இன்னும் ஒரு சில வருடங்களில் இந்த ஜெர்மனி இஸ்லாமிய அரசாக மாறும். ஏனென்று சொன்னால் பல சர்ச்சுகள் எப்படி ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இருந்த இடம் தெரியாமல் பள்ளிவாசல்களாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவுடைய கருத்து கணிப்புகள், ஐரோப்பாவுடைய கருத்து கணிப்புகள் அவங்க தான் போடுறாங்க, நாம போடல, அவங்க எடுத்து போடுகின்றார்கள். செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பின்னால் ஐரோப்பாவில் இஸ்லாம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. நடக்கிறது வேற விஷயம், இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால மது குடிக்கிறானோ சூதாடு அது வேற விஷயம், இஸ்லாம் மக்களுக்கு மத்தியில் போதா இல்லையா? அப்ப யாருடைய மார்க்கம் இது? அட, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். யாருடைய மார்க்கம்? அல்லாஹ் தான் நாடி விட்டார் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தை யாரும் இல்லாமல், யார் துணையும் இல்லாமல் தானாக வளர்க்குவோம், மாற்றிக்கிறது கிடையாது. அல்லாஹ் நாடி விட்டார் என்று சொன்னால் இந்த பாபர் மசூதியை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு 68 வருடம் நீடித்தது. ஆனால் நாம் நம்முடைய செயல்பாடுகளை மாற்றி நம்முடைய குரான் இந்த ஹதீஸை எடுத்து மக்களிடத்தில் உண்மையாக எடுத்து சொன்னோம் என்று சொன்னால் 68 வருடம் அல்ல, 68 செகண்ட்ல கூட என்ன செஞ்சிடலாம், மாற்றி விடலாம் என்பதை ஒவ்வொரு மூமினும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டிய வாழ்ந்து அல்லாஹ்வுக்காண்டிய மறைக்கக்கூடிய ஒரு நல்ல மக்களாக நம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவான் அலமதுல்லா ரபில் அலமின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.